இந்த வீடியோவில் குட்வில்ல எக்ஸசைஸ் 6 பார்க்குறோம். ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ். லாஸ்ட் 4 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி 3 ஆளில் மல்டிபிள் பண்ணணும். 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் கேட்டிருக்கிறதுனால குட்வில்லு வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி 3 ஆளில் மல்டிபிள் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆன்சர் போட்டுங்க, கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுன்னு போட்டு இயர்ஸ் எழுதிங்க. 2015, 2016, 2017, 2018 என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 10,000, 12,000, 16,000, 18,000. அதுக்கு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4 போட்டுக்குங்க. இந்த வெயிட் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். பட் ஆனால் 1, 2, 3, 4 எல்லாம் ஆட் பண்ணால் 1, 2, 3, 3+3, 6, 6+4, 10 வந்துருச்சு. இந்த வெயிட்டட் ஆவரேஜ்னா இந்த ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10,000 × 1, 10,000. அந்த 10,000 இங்கே பாருங்கள், இந்த 10,000 1 மல்டிப்ளை பண்ணால் 10,000. அதே மாதிரி 12,000 × 2, 24,000. 16,000 × 3, 48,000. 18,000 × 4, 72,000. இப்போ எல்லாம் இந்த வெயிட்டை பூரா ஆட் பண்ண 10 வந்துருச்சு. அதே மாதிரி இதை பூரா ஆட் பண்ணிங்கன்னா 1,54,000 வரும் எல்லாம் அந்த வெயிட்டட் ப்ராஃபிட். இப்போ இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டை இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். இந்த வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதேமாரி வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோமா, அதெல்லாம் ஆட் பண்ணோமா, வெயிட்டட் ப்ராஃபிட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்ஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1,54,000 / 10 டிவைட் பண்ணால் 10 டிவைட் பண்ணால் 1 0 அடித்தா போதும். அப்போ 15,400 கிடைக்குது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ குட்வில் வேணும்னா குட்வில் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டின்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாலே அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் இயர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டிருக்கிறதுனால வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸால். இப்போ 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் தான் கேட்டிருக்காங்க. Find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit of last 4 years. Last 4 years oda weighted average profit da 15,400. Idha 3 years of purchase nala 3 ala multiply pannitingna 46,000. Appa 15,000 into 3 multiply panna 46,200. Idhu dhaan goodwill. ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம குட்வில்லையே. முதல் எடுத்து உங்களுக்கு எக்ஸசைஸை ஒர்க் பண்ணுறேன்னா ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு ஷார்ட் டைமில் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.